முதல் நீ முடிவும் நீ. ஜி5 இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றே காணுங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் கலாட்டா பிங்க் நேர்களே, நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். நான் வந்து ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட். நான் சென்னையில் விஜயா ஹாஸ்பிட்டலில் வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக வந்து குழந்தைகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகள் மருத்துவராக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா, சைல்ட் நியூட்ரிஷன் பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஸோ நம்மெல்லாம் வந்து அடிக்கடி சொல்லுவோம், வி ஆர் வாட் வி ஈட் அப்படின்னு. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை, அது அடல்ட்ஸ் ஆகட்டும் உண்மைதான். அதே மாதிரி வந்து அடல்ட்ஸை விட குழந்தைங்களுக்கு வந்து டெஃபினெட்லி தே ஆர் வாட் தே ஈட் ஆர் வாட் வி கிவ், பிகாஸ் நம்ம தான் வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து ரொம்பவே அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய ரிசர்ச் என்ன காமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் பிறந்ததுலேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப வந்து ஒரு பிளாஸ்டிசிட்டியோடு இருக்குமா. ஸோ அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஊட்டச்சத்துள்ள உணவு கிடச்சிதுன்னா, அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சி ஆகட்டும், குழந்தையுடைய உடல் வளர்ச்சி ஆகட்டும், ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஏதாவது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து டிஃபிஷியன்சி ஏற்பட்டால், அது வந்து அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சியை வந்து பாதிச்சு, ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஐக்யூ டெஸ்ட் பண்ணும்போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 points வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம குழந்தைக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான உணவை அந்த 5 இயர்ஸில் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா வயசுலையுமே நம்ம ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிடணுன்றது வேற விஷயம். ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் என்னென்னா, நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல உணவை கொடுக்குறோமா, நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குற உணவு வந்து அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு போதுமா அப்படின்றது வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ என்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு சிம்பிளாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து 6 மந்த்ஸ் வந்து தாய்ப்பால் தான்றதுல குவெஷனே கிடையாது. பட் அந்த தாய்ப்பால்லேருந்து நம்ம வந்து குழந்தைய வந்து நம்மளுடைய வீட்டு உணவுக்கு மாற்றும் போது நம்ம வந்து கரெக்டான பழக்கங்களும் கரெக்டான உணவையும் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதோடு வந்து ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை, இது ரெண்டையும் நல்லா நீங்கள் பவுடர் பண்ணி ஜலித்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் கெடாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த பவுடர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுங்க. பட் இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆடட் சால்ட் கொடுக்க தேவையில்ல, ஆடட் சுகர் கொடுக்க தேவையில்லை, கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து கவுஸ் மில்க், மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது, அண்ட் பிஸ்கெட்ஸ், இதெல்லாமுமே வந்து 1 வயசு வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ முதல்ல வந்து நீங்கள் கஞ்சி பண்ணும்போது இந்த கஞ்சி பண்ணுங்கள், அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கஞ்சியுடைய திக்னஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராகி, நம்மெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து நிறைய ராகி சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த ராகியையும் வந்து நீங்கள் ஊற வச்சு மொளக்கட்டி இதே மாதிரி வந்து அரைச்சு நல்ல மிக்சியில் வந்து தண்ணி போட்டு அரைச்சு அந்த ராகியிலேருந்து வர பாலை வந்து நீங்கள் கஞ்சி காய்ச்சி கொடுத்தாலும் அது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். ஏன்னா ராகியில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது, கால்சியம் நிறையா இருக்குது, அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது. 6 to 8 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நம்மளுடைய சிறுதானியங்கள், கம்பு, வரகு, குதிரைவாளி, இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஒன்றே ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, எப்போதுமே வந்து நான் என் குழந்தைக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணாதீங்க. எல்லாமே வந்து நம்ம சிறுதானியம் தான் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருக்க தேவையில்லை. லைக் எது சாப்பிட்டாலுமே அது எவ்வளோதான் உடம்புக்கு நல்லதாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் மாடரேஷனில் ஒரு அளவில் கொடுக்குற வரைக்கும் தான் அது ஆரோக்கியமான உணவாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட், சம்டைம்ஸ் வந்து மில்லட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஃபைபர் இருக்கிறனால டைஜஸ்ட் ஆக கஷ்டமாக இருக்கலாம். ஸோ குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வந்து வயிறு உபசம் வரும், அதுக்கப்புறம் வயிறு வலி வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்பட
சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே எது கொடுத்தாலும் அளவாக கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தை வந்து வளர ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்கள் வெரைட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரே மாதிரி டேஸ்டில், ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில், எல்லாமே கஞ்சியாக இல்லைனா வந்து சாதம் பருப்பு கொடுத்தா கூட அதை மிக்சியில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தை வந்து அது டேஸ்ட்னா என்னன்னே தெரியாமல் அப்படியே முழுங்கிடுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, குழந்தைக்கு வந்து உணவில் வந்து டேஸ்ட் இருக்கணுன்ற விஷயம் தெரியாது, இன்னொன்று வந்து நீங்கள் வாயில் கொடுக்குறத அப்படியே முழுங்கிடணும்னு நினைப்பாங்க. ஸோ கொஞ்சம் பெருசான பிறகு நீங்கள் வந்து ஒரு இட்லியோ ஒரு சாதமோ கொடுக்கும்போது குழந்தையால் அந்த உணவை வந்து ஏற்றுக்க முடியாது, துப்புவாங்க, வாந்தி எடுப்பாங்க. ஸோ எப்போதுமே வந்து படிப்படியாக நீங்கள் தின்னாக கஞ்சி கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக கஞ்சி கொடுங்க, கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற திங்ஸை கொடுங்க. ஈவன் வந்து இப்போ நம்ம மில்லட்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கஞ்சி கொடுக்கலாம், அடுத்து வந்து நம்ம அந்த கிச்சடி இல்லைனா வந்து நம்ம பொங்கல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாவில், சிறுதானிய மாவில் நீங்கள் சப்பாத்தி ரொட்டி மாதிரி பண்ணி அதை வந்து சின்ன சின்ன பீஸாக பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி, டேஸ்ட், இது எல்லாமே வந்து ஒரு வெரைட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் வந்து சிறுதானிய வச்சு நல்ல வந்து ஒரு சத்து மாவு பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ராகி ஒரு பங்கு, அதுக்கப்புறம் ஒரு பங்கு வந்து எந்த சிறுதானியமாக வேணாலும் இருக்கலாம், லைக் அது வந்து வரகாக இருக்கலாம், குதிரைவாளியாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு பங்கு கம்பு, இதோடு வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்ன், நம்மளுடைய நாட்டு கார்ன் கிடைக்கும் அது, இது எல்லாத்தையுமே போட்டு இதோடு வந்து நீங்கள் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம் எல்லாமே போட்டு நீங்கள் அரைச்சி வீட்டிலையே வந்து நீங்கள் சத்து மாவு பண்ணி வச்சிடலாம். நீங்கள் வந்து வெளியில் தான் வாங்கணும்னு கிடையாது. பட் எப்போதுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒன்று, இந்த தானியங்களை வந்து நல்லா வெயிலில் காய வைங்க, இல்லைனா பெஸ்ட் வந்து நீங்களே வந்து சிறு தீயில் நல்லா வாசனை வர வரைக்கும், அது நல்லா நர நரன்னு வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மாவாக திரிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாவில் கஞ்சி பண்ணி கொடுக்கலாம், புட்டு பண்ணி கொடுக்கலாம், இடியாப்பம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எப்போதுமே வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து ஒரு வெரைட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி வந்து குழந்தைங்களுடைய உணவில் எல்லா விதமான உணவும் இருக்கணும். அதாவது வந்து கொஞ்சம் மாவுச்சத்தும் இருக்கணும், புரதச்சத்தும் இருக்கணும். இது மட்டும் குழந்தையோடைய வளர்ச்சிக்கு பத்தாது, நிறையா வந்து விட்டமின்ஸ் தேவைப்படும், மினரல்ஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம காய்கறி பழங்கள் தான் வந்து இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்குற உணவில் வந்து இந்த மாவுச்சத்துக்கு ஒரு சோர்ஸ், புரதச்சத்துக்கு ஒரு சோர்ஸ், அதே மாதிரி விட்டமின்ஸ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட், அதே மாதிரி வந்து டெக்ஸ்சரில், டேஸ்டில், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வெரைட்டி இருக்கிற மாதிரி ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளரும். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மூல வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன உணவை கொடுக்கலாம் அப்படின்றதையும் சிம்பிளாக சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேவையான விஷயத்தை உங்கள்கிட்டலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலாட்டா பிங்க்குக்கு ரொம்பவே தேங்க்ஸ். முதல் நீ, முடிவும் நீ. Z5 இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றே காணுங்கள் Z5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.